ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு. குழு நண்பர்களுக்கு வணக்கங்க. நான் தானிப்பாடிலிருந்து சுரேஷ் பேசுகிறேன். பெரும்பான்மையான நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா, இந்த ஒவ்வொரு பட்டத்தையும் குறிப்பிட்டு இந்த மாதத்தில் வந்து எந்த மாதிரியான பயிர்களை பயிர் பண்ணலாம், அடுத்த சாகுபடி முறை வரும்போது இந்த இதுவுக்கு எந்த மாதிரியான வரலாம், இந்த கேள்வி நிறைய தளங்களில் நிறைய புதியவர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணக்கினுடைய விரிவாக்கத்தை சுருக்கமாக ரெண்டு வரியில் சொல்லணும்னா அந்த ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்க, சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சூத்திரத்தை நம்ம மனசில் பதிய வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ பெரிய எந்த மாதிரியான சிக்கலான கணக்கு வந்தாலும் இந்த சூத்திரத்தை கடைபிடிக்கும் போது அந்த கணக்கு வந்து எளிதில் விளங்கி நம்ம போட்டுக்க முடியும். அந்த மாதிரி தான் நம் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பருவத்துக்கு உண்டான நெல்லினுடைய பேர் வரும்போதே அதுக்கு உண்டான பட்டத்தையும் அது கூடவே வந்து இணைச்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா வருங்கால சந்ததிகள் வந்து எந்தெந்த ரகத்தை எந்தெந்த சமயத்தில் பயிர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பெயர்லேயே அதனுடைய பட்டத்தையும் சேர்த்தே வந்து வரையறை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பா பட்டம், சம்பா அப்படின்னாக்கா அது மாப்பிள்ளை சம்பாவாக இருக்கட்டும், நீடல் சம்பாவாக இருக்கட்டும், வாடன் சம்பாவாக இருக்கட்டும், கிச்சிலி சம்பாவாக இருக்கட்டும், சீரக சம்பாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சம்பான்னு முடியக்கூடிய அனைத்து வகை நெல்களும் பயிர்களும் சம்பா பருவத்துக்கு உண்டானது. இப்போ இதிலையே ஒரு அதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த சம்பா அப்படின்னு சொல்கிறதே மூணு வகையாக பிரித்தாங்க. அதாவது வந்து முன் சம்பா, சம்பா, பின் சம்பா. ஏன்னா சம்பாவில் 120 நாள் தொடங்கி 180 நாள் வயசு இருக்கிற ரகங்கள் வரைக்கும் சம்பா பட்டத்துக்கு உண்டான அந்த ரகங்கள்லேயே இருக்குது. பதிவு கொஞ்சம் நீளமாக வருது, அடுத்த பதிவு பாருங்கள். அந்த வகையில் சம்பா பட்டம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் ஆடி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்பா பட்டம், அது வரைக்கும் இருக்கிற பட்டங்கள் சம்பா பட்டமாக இருக்குது. இப்போ இதில் சம்பாவில் மூணு பட்டம் சொல்லணும் இல்லையா, மூணு விதமான பட்டம் இருக்குதுன்னு இல்லையா. அதை முன் சம்பா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆடி ஆவணி இந்த ரெண்டு மாதமும் வந்து முன் சம்பாவில் வரும். அப்போ அதில் வந்து நீண்ட கால ரகங்களான 160-180 நாள் பயிரினுடைய அந்த வயதுடைய அந்த நெல் ரகங்களை வந்து நம்ம வந்து முன்லாம். உதாரணத்துக்கு மாப்பிள்ளை சம்பாவில் தொடங்கி வாடன் சம்பா, நீளம் சம்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 180 நாள் வரும். அப்போ இந்த மாதிரி நீண்டகால பயிர்களுக்கு வந்து ஆடி ஆவணையிலேயே நம்ம வந்து முன் சம்பாவில் பயிரிடலாம், அதுவும் சம்பா அப்படின்ற ஒரு ரகத்தில் அந்த பேரில் தான் முடிவடையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன் சம்பா, அடுத்தது அடுத்த பட்டம் சம்பா. சம்பா அப்படிங்கிறது ஆவணி கடைசி முதற்கொண்டு புரட்டாசி முடிய இருக்கிறது சம்பா பருவம். புரட்டாசி ஐப்பசி தொடக்கம் கூட சொல்லலாம். இப்போ இது வந்து இந்த சம்பா பட்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறது 130 நாள்லேருந்து 150 நாள் வரை வயது இருக்கிற அந்த ரகங்களை வந்து தேர்வு பண்ணலாம். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இலுப்பு பூச்சம்பா, கிச்சடி சம்பா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 135 நாள்லேருந்து 145 நாள், 150 நாள் வரைக்கும் போகும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத வந்து சம்பா பருவத்துக்கு தேர்வு பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன், இது அடுக்கிக்கிட்டே போகலாம், ஆனால் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம் பதிவு நீண்டுறோம் அப்படின்றதுனால உதாரணத்துக்கு மட்டும் உங்களுக்கு புரிதலுக்காக ஒன்று ரெண்டு ரகங்களை சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பின் சம்பா. பின் சம்பா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புரட்டாசி கடைசியிலையும் ஐப்பசி தொடக்கத்துலேயும் இருக்கிறது பின் சம்பான்னு சொல்லலாம். அது ஐப்பசி முடிஞ்சு கார்த்தி முதல் வரைக்கும் அதனுடைய இது வந்து தொடங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 120 நாள்லேருந்து 135 நாள் இருக்கக்கூடிய அந்த ரகங்களை வந்து இதில் தேர்வு பண்ணலாம். இது வந்து பின் சம்பா. ஆக ஆடி மாதம் தொடங்கி ஐப்பசி முடிய கார்த்தி முதல் வரைக்கும் உங்களுக்கு சம்பா பருவம் இந்த மூணு வகையாக இருக்கும். இப்போ நீங்கள் சம்பான்னு முடியக்கூடிய ரகங்களில் அதனுடைய வாழ்நாள் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து அதை எந்த மாதத்தில் தேர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இது வந்து சம்பா பருவத்துக்கு உண்டானது. அடுத்தது இன்னொரு ரகம் அப்படிங்கிறது இன்னொரு பருவம் அப்படிங்கிறது வந்து குறுவை பருவம். குறுவை அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வழக்கு மொழியில் தாளடி பருவம்னு சொல்லுவாங்க.
இப்போ எங்கள் ஏரியா திருவண்ணாமலை பக்கத்தெல்லாம் வந்து மடங்கள்னு சொல்லுவாங்க. மடங்கள், இந்த குருவை, தாளடி, இதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பா பருவம் போக மீதி இருக்கக்கூடிய குறைந்த அளவு தண்ணீரில் இன்னொரு சாகுபடி முறையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால, அது குறுகிய காலத்தில் பயிரிடுறதுனால குருவைன்னு சொல்லலாம். அல்லது நெல் அறுவடை பண்ணிவிட்டு திரும்ப அதை உடனடியாக அப்படியே வந்து மடக்கி உழுது திரும்ப நடவு போடுறதுனால நம்ம வழக்கு மொழியில் மடங்கள்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே அதை நெல் அறுத்த தாளில் வந்து நம்ம திரும்ப வயல் ஓட்டுறதுனால தாள் அடி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த பதிவில் வரங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குருவை பருவத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 110 நாள் இருக்கக்கூடிய ரகங்கள் வந்து இந்த குருவை பருவத்துக்கு வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 சூரக்குருவை, வெள்ளக்குருவை, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருங்குருவை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாளடி பட்டம் அல்லது குருவை பட்டம் அல்லது மடங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் வந்து சாகுபடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அந்த பருவம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முதல் ஆனி மாதம் வரைக்கும் நடவு பண்ணக்கூடியது கார்பட்டம் சொல்கிறாங்க. இந்த கார்பட்டம் அப்படின்னா உங்களுக்கு அதே போல் வந்து அதுக்கு உதாரணம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளைக்கார், மட்டக்கார், புழுதிக்கார், குள்ளக்கார், பூங்கார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரகங்களை இந்த கார் பருவத்துக்கு ஏற்ற ரகங்களாக தேர்வு பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம இந்த ரகங்கள் எந்த மாதத்துக்கு தேர்வு பண்ணுறோம், அந்த மாதங்கள் எந்த பருவத்துக்கு உண்டானது, அந்த பருவத்துக்கு இந்த ரகங்களுடைய வயது என்ன, இது எல்லாமே ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த சூத்திரத்தை, இந்த ஃபார்முலாவை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த பருவத்தில் எந்த மாதிரியான ரகங்களை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். இது ஒரு விஷயங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே பாரம்பரிய ரகங்களுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் வந்து ரெண்டு விதமாக அதனுடைய பெயர் வைக்கிறதுல தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காரணப்பெயர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பருவத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அதனுடைய பெயர். இதுலேயே இன்னொன்று பார்த்திங்கன்னா கல்லுருண்டையான்னு இருக்கும். கல்லுருண்டையாம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய பெயர் காரணம், அது பெயர் காரணம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய மணிகளினுடைய நிறை எடை பார்த்திங்கன்னா அளவில் கம்மியாக இருந்தாலும் எடையில் அதிகமாக வரும், அது கல்லுருண்டையாம். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் இன்னும் கூட ஒரு சந்தேகம் வரலாம். அடுத்த பதிவில் வரேங்க. இதில் இன்னும் கூட ஒரு சந்தேகம் வரலாம். சரிங்க, நீங்கள் வந்து பருவத்துக்கு ஏற்ற அந்த இது வந்து பெயர்லேயே வருதுன்னு சொல்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காளா நமக்குன்னு இருக்குது, சொர்ண மசூரின்னு இருக்குது, கருப்பு கவுனின்னு இருக்குது, மடுவு முழுங்கின்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பருவம் கூட வரலையே அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெயர்லேயே பருவம் வர்றதெல்லாம் நம்ம தமிழக பகுதியே அல்லது தமிழக மக்கள் பயன்படுத்திய அந்த பெயர்களை நமக்கு புரிகிற மாதிரி வச்சாங்க. இந்த பருவம் இல்லாத வரக்கூடிய பாரம்பரிய ரகங்களே இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து அல்லது தூர தேசத்திலிருந்து நம்ம சூழ்நிலை நம்ம பக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டு அது நம்மளுடைய கால சீதோஷ நிலையையும் நம்மளுடைய இந்த பருவங்களையும் ஒத்து சிறப்பான செயல்பாட்டை கொடுக்கக்கூடிய ரகங்களை நம்ம ஆளுங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்படி வந்தது தான் காளா நமக்கு. உதாரணத்துக்கு காளா நமக்கு எனக்கு தெரிஞ்ச விவரம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்லேருந்து இங்கே கொண்டு வரப்பட்ட ரகம். அதை வந்து புத்த பிட்சுக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அது என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து மனித உடலுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட தாதுக்கள் தேவைப்படுறதா சொல்கிறாங்க இன்றைக்கி மருத்துவ உலகத்தில். அதில் வந்து மருத்துவத்தில் வந்து 70 மேற்பட்ட தாது தேவைப்படுறதா சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளா நமக்கில் 50 மேற்பட்ட தாதுக்கள் இருக்கக்கூடிய ஒரே ரகம் இந்த காளா நமக்கு. இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது வந்து இப்போ காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிடல அப்படின்னா கூட அந்த களைப்பு அல்லது நம்ம அந்த உடல் சக்தி இழப்பு இதை வந்து அதிகமாக வெளிப்படுத்திக்காது. அதனால் வந்து இதை வந்து புத்த பிட்சுக்கள் வந்து இதை ஏன் அவங்க கொண்டு வந்து இங்கே பரப்புனாங்க அப்படின்னா
முன்காலத்தில் எல்லாமே புத்த பிட்சுக்கள் எல்லாமே வந்து பாதசாரியாக தான் வந்து பயணம் பண்ணுவாங்க. அப்படி பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு உணவுக்கு தேவையான மூலப்பொருட்களை எல்லாம் கையிலே கொண்டு போவாங்க. அப்போ இந்த காளை நமக்கு அரிசியை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இன்னொரு வேளை சாப்பிடலனா கூட அவங்களுக்கு களைப்பு தெரியாது. அதே சமயத்தில் அவங்களுடைய பயணத்தில் தொய்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியே அவங்க வந்து இந்த ரகங்களை வந்து தேர்வு பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா எடுத்துன்னு போகிறது ஈஸி, அதிகமான வெயிட்டை சுமந்துன்னு போகணும், எடையை சுமந்துன்னு போகணும் அப்படின்றது இல்லாமல் எளிமையாக அதை எடுத்துன்னு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த ரகங்களை இங்கே எடுத்தாந்து பரப்புனாங்க. அது வடமொழியில் அதனுடைய இது வந்து காளா அப்படின்னா கருப்பு, நமக்கு அப்படின்னா உப்பு, கருப்பு உப்பு அப்படிங்கிறது தான் காளா நமக்குனுடைய விரிவான தமிழ் அர்த்தம். இப்போ இந்த மாதிரியான ரகங்களும் நம்ம ஆளுங்களை வந்து கவர்ந்து அது வந்து பாதுகாக்கப்பட்டு அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ரகங்கள் தேர்வில் வந்து இந்த புரிதலை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து அடுத்தவங்கிட்ட சந்தேகத்தை கேட்க தேவையில்லை. அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். பெரும்பாலும் இந்த வெள்ளை நிற அரிசிகள் அல்லது சன்னரக அரிசிகள் இது வந்து பார்த்திங்கன்னா சம்பா பருவத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ரகங்களாக இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக உங்களால் பார்க்க முடியும், நீங்கள் குறுவைன்னு முடியக்கூடிய ரகங்களோ கார்னு முடியக்கூடிய பருவத்துக்கு உண்டான ரகங்களையோ பார்த்தா நம்ம பாரம்பரிய ரகத்தில் பெரும்பான்மையான ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசியாகவே தான் இருக்கும். அதே சமயத்தில் மோட்டார் ரகங்களாகவே தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பா பருவத்தில் மட்டும் எப்படி சன்னரகம் மற்ற நேரத்திலலாம் அதை பண்ணாங்க அப்படின்னா சம்பா பருவத்தில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழல்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பான்மையாக தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து கிடைக்கிறது வடகிழக்கு பருவமழை பிரதானமாக அமையும். அப்படி பிரதானமாக வடகிழக்கு பருவமழை அமையிறதுனால உங்களுக்கு ஆடி ஆவணி முதற்கொண்டு கிட்டத்தட்ட மார்கழி முடிய உங்களுக்கு வந்து மழைக்காலமாகவே அமையும். இந்த மழைக்காலமாக அமையிறதுனால அதுக்கப்புறம் வந்து பனிக்காலம் தொடங்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணி வரைக்கும் பனியினுடைய தாக்கம் வெயிலினுடைய உஷ்ணமே வராது 10-11 மணி வரைக்கும். அதே போல் மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் அந்த வெயிலினுடைய உக்கரம் குறைஞ்சிரும். இடைப்பட்ட அந்த நேரத்துலையும் வெயிலினுடைய அதிகப்படியான உக்கரம் இல்லாமல் ஒரு இதமான ஒரு வெப்பநிலையே இருக்கிறதுனால இந்த சன்ன ரகங்கள் அதனுடைய முழு வளர்ச்சி பெறுறதுலையும் அதனுடைய வெப்பத்தை தாங்குகிற திறனும் ரொம்ப பக்குவப்பட்ட பதப்படுத்தப்பட்ட ஒரு கால சூழ்நிலையினால் அது சிறப்பான மகசூலை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ரகங்களை நீங்கள் கோடை காலத்தில் பண்ணும்போது காற்றில் ஈரப்பத குறைவும் அதே சமயத்தில் வெப்பநிலையினுடைய வெப்பம் உயர்வாலையும் இந்த சன்ன ரகங்கள் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால அதை வந்து கோடை காலத்தில் வந்து அதை பயிர் பண்ணாத சம்பா பருவத்துக்கு ஏற்ற ரகங்களை தேர்வு பண்ணி வச்சாங்க. அதனால தான் உங்களுக்கு குறுவை பருவத்தில் வர்றதையும் கார் பருவத்தில் வர்றதுலையும் பார்த்திங்கன்னா மோட்டார் ரகங்கள் முரட்டு ரகங்கள். இந்த முரட்டு ரகங்கள் வந்து இந்த குளிரையும் அதே சமயத்தில் வெப்பத்தையும் இந்த காற்றில் ஈரப்பதமும் குறையும் வெப்பநிலையும் உயரும்போது அது தாக்கு பிடிச்சி வளர்கிற தன்மையும் அந்த முரட்டு குணமும் இருக்கக்கூடிய ரகங்கள் தான் இந்த குறுவை பட்டத்துக்கும் கார் பட்டத்துக்கும் நமக்கு தேர்வு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கார்த்திகை மாதமே வந்து பார்த்திங்கன்னா பூங்கார் சொல்கிறீங்க, குள்ளங்கார் சொல்கிறீங்க, அறுபதாம் குறுவை சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அடுத்த பதிவில் வரங்க. இப்போ நமக்கு வந்து இந்த கார்த்திகை பட்டத்துக்கு நம்ம குழு நண்பர்களே வந்து பதிவு பண்ணியிருக்கும் போது நமக்கு வந்து கார் பருவத்தில் இருக்கிறதையும் குறுவை பருவத்தில் இருக்கிறதையும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதமே வந்து அந்த மோட்டார் ரகங்களை தேர்வு பண்ணிட்டோம்னா அறுவடை சமயத்தில் வரக்கூடிய அந்த வெப்பநிலை உயர்வையோ அல்லது நம்ம இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைஞ்சாலும் அதை தாக்கு பிடிச்சி வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரகங்களை வந்து ஒரு சேர இந்த கார்த்திகை மாதத்துக்கு மேலேயோ அல்லது கார்த்திகை மாதத்துலேருந்து போடுறதுக்கோ நமக்கு வந்து தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த புரிதல் போதும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதில் மீண்டும் சந்தேகம் இருந்தால் இதை கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை பதிவு பண்ணுறேன். நன்றிங்க. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.